வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சந்திக்த வர்த்தமான கால் பற்றி பார்க்கலாம். இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சந்திக்துனா ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சந்திக்துன்னு சொல்லுவோம். இது வர்த்தமான காலில் நடக்கிற கிரியா, நடக்கிற வர்பு, ஒரு வர்க்கு. அது வந்து நடந்துருச்சா, நடந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால சந்திக்து வர்த்தமான கால் அப்படி சொல்லுவோம். இப்போ பாருங்க, இது புல்லிங்கு ஸ்திரீலிங், மஸ்குலன் ஜெண்டர், இது ஃபெமினன் ஜெண்டர். அங்கே நான் சும்மா மேல் ஃபீமேல் எழுதியிருக்கிறேன் பாருங்க. தா ஹோகா தே ஹோங்கே, தா ஹோங்கா தே ஹோகே, தீ ஹோகி தீ ஹோங்கி, தீ ஹோகி தீ ஹோகி, இந்த மாதிரி எழுதி வச்சுருக்குறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம முதல் படித்ததோட. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அப்படின்னு இருக்கிற சப்ஜெக்ட்டு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? பையனாக இருந்தால் மே கானா காத்தா ஹூங்கா, மே கானா காத்தா ஹூங்கா, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படி சொல்லுவேன் இல்லையா? இருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. மே கானா காத்தா ஹூங்கா, சாப்பிட்றனோ இல்லையோ இல்லை, சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? மே கானா காத்தா ஹூங்கா. அது ஒரு பொண்ணு எப்படி சொல்லுவா? மே கானா காத்தி ஹோகி, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு என்ன தெரியல, நான் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். மே கானா காத்தி ஹோகி, மே கானா காத்தி ஹோகி. தும் அப்படின்னா தும் கானா காத்தே ஹோகே, தும் கானா காத்தே, காத்தா இருக்கிறது காத்தே ஆயிடுச்சு, ஹோகே தும் கானா காத்தே ஹோகே, நீ சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு டவுட்ஃபுல். தும் கானா காத்தே ஹோகே, தும் கானா காத்தி ஹோகி, காத்தி இது ஹோகி அப்படி ஆயிடும் ஸ்திரீலிங்கில். தும் கானா காத்தி ஹோகி, நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறன்னு நினைக்கிறேன், நீ சாப்பிட்ற அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறது. யஹ வஹ லடுக்கா கானா காத்தா ஹோகா, யஹ கானா காத்தா ஹோகா, இந்த பையன் சாப்பிட்றா அப்படின்னு நினைக்கிறேன், சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். வஹ கானா காத்தா ஹோகா, அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கிற, சாப்பிட்றா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? லடுக்கா கானா காத்தா ஹோகா, லடுக்கா கானா காத்தா ஹோகா, கானா காத்தா ஹோகா, லடுக்கா யஹ வஹ லடுக்கா, இதெல்லாம் ஏகவச்சன் சிங்குலராக இருக்குது, அதனால சிங்குலர் மேல் ஜெண்டராக இருக்கிறதுனால காத்தா ஹோகா. யஹ வஹ லடுக்கி கானா காத்தி ஹோகி, லடுக்கி கானா காத்தி ஹோகி, லடுக்கி கானா காத்தி ஹோகி அப்படின்னா ஒரு வந்த பொண்ணு சாப்பிட்றா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிதான். கானா காத்தி ஹோகி அப்படிங்கிற ஒரு பார்க்குறது இல்லை நம்ம, ஆனால் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நடக்குது அந்த இந்த ஒர்க்கு. ஆனால் டவுட்ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம். இப்போ யாராவது கேட்பாங்க, ஒரு பையன் அங்கே இருக்கிற, அந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எப்படி? யஹ லடுக்கா கானா காத்தா ஹோகா, வஹ லடுக்கா கானா காத்தா ஹோகா, இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்குறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். யஹ கானா காத்தா ஹோகா. அப்புறம் ஏ லடுக்கே கானா காத்தே ஹோங்கே, வே லடுக்கே கானா காத்தே ஹோங்கே அப்படின்னு என்ன? ஏ இங்கே நிறைய பசங்க இருக்கிறாங்க, ஏ கானா காத்தே ஹோங்கே, இங்கே நிறைய பசங்க இருக்கிறாங்க, யாரோ கேட்குறாங்க, அவங்க உட்காந்துருக்குற அந்த பசங்க வந்து இந்த இங்கே பக்கத்தில் இருக்கிற உட்காந்து இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அப்போ எப்படி சொல்லுவோம்? வே ஏ கானா காத்தே ஹோங்கே, இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஃபுல்லாக இருக்குது, கேரண்டி இல்லை, டவுட்ஃபுல்லாக இருக்குது. வே லடுக்கே கானா காத்தே ஹோங்கே, ஹோங்கே இது இங்கே இங்கே போய் பொட்டு வைக்கக்கூடாது, இங்கே பாருங்க, இங்கே ஹோ ஆனதுக்கப்புறம் மேலே இங்கே பொட்டு வைக்கணும், ஹோங்கே. ஏ லடுக்கே கானா காத்தே ஹோங்கே, வே லடுக்கே கானா காத்தே ஹோங்கே, லடுக்கே கானா காத்தே ஹோங்கே, ராம் ஓர் ஷாம் கானா காத்தே ஹோங்கே. இப்போ ராம் ஓர் ஷாம் அங்கே உட்காண்ட்ருக்குறாங்க, யாரோ வெளியே கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? வே ராம் ஓர் ஷாம் கானா காத்தே ஹோங்கே, அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஹோங்கே ப்ளூரல் வந்துருச்சுனாக்கா
होंगे अदु प्लूरल मेल जेंडर आयता होंगे ये लड़कियां वे लड़कियां इलना लड़कियां खाना खाती होंगी तो पारंग होंगी इंगेयो पोट्टिरुकुदु मेले होंगी அந்த பக்கம் க கீ கப்பரை போட்டு வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டே வச்சிடணும் இப்போ பாருங்க ஏ லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி ஏ லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி நிறைய பொண்ணுங்க வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க அப்போ யாராவது கேட்டா இவங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிற ஃபுல் ஆகிட்டு தெரியாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஏ லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் வே லடுக்கியா வே கானா காத்தி ஹோங்கி அங்கே நிறைய பொண்ணு உட்காந்துருக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவோம் லடுக்கியா இல்லைன்னா வே கானா காத்தி ஹோங்கி கானா காத்தி ஹோங்கி அங்கே நான் ப்ளூரலாக இருக்கிறதுனாலே ஹோங்கி ஆனால் காத்தி எல்லாமே காத்தி ஆயிரும் ஹோகி 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 ஹோங்கி இந்த மாதிரி தான் எல்லாம் ஹூங்கா எல்லாம் ஹூங்கி எல்லாம் ஆகாது ஏ வே கானா காத்தி ஹோங்கி லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி லடுக்கியா பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி லடுக்கியா கானா காத்தி ஹோங்கி மே கானா காத்தா ஹூங்கா எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் அது நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறது மே கானா காத்தா ஹூங்கா மே கானா காத்தி ஹோகி தும் கானா காத்தே ஹோகே நீ வந்து சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் தும் கானா காத்தி ஹோகி நீ வந்து அது பொண்ணு அதனால காத்தி ஹோகி யஹ லடுக்கா வஹ கானா காத்தா ஹோகா யஹ வஹ லடுக்கா கானா காத்தா ஹோகா यह खाना खाता होगा वह खाना खाता होगा लड़का खाना खाता होगा यह वह लड़की खाना खाती होगी खाती होगी ये वे लड़के खाना खाना खाते होंगे ये वे लड़कियां खाना खाती होंगी நீங்க வந்து இந்த खानाக்கு பதில வேற கிரியாதாத்து எடுக்கலாம் மறுபடி கிரியாதாத்து வந்துருச்சு பாருங்க இப்போ கிரியாதாத்து நம்ம என்ன எடுக்கலாம் சோ சோனா சோ அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ சோ சோனா என்ன தூங்குறது மே சோ மே இந்த பையனா இருந்தா மே சோதா ஹூங்கா மே சோ சோதா தா ஹூங்கா போடணும் இல்லையா தா சோதா ஹூங்கா மே சோதி ஹோகி மே சோதி ஹோகி தும் கானா காத்தே ஹோகே இங்கே சோ சோனா போ சோ அப்படின்னு போட்டால் என்ன ஆகும் தும் சோத்தே ஹோங்கே சும் தும் சோத்தே ஹோங்கே தும் சோதி ஹோகி தும் சோத்தே ஹோகே தும் சோதி ஹோகி यह वह लड़का सोता होगा यह वह लड़की सोती होगी ये वे लड़के सोते होंगे ये वे लड़कियां सोती होंगी இப்படிதா வரும் இப்போ நீங்க வந்து चल இல்லனக்கா पढ़ना पढ़ அப்படி எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க पढ़ना படிக்கிறது मैं पढ़ता हूँगा मैं पढ़ती होगी तुम पढ़ते होगे तुम पढ़ती होगी यह वह लड़का पढ़ता होगा यह वह लड़की पढ़ती होगी ये वे लड़के पढ़ते होंगे ये वे लड़कियाँ पढ़ती होंगी அப்படின்னு வரும் இந்த மாதிரி நிறைய நீங்க கிரியாதாத்து எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது என்னங்கிறது புரியும் தேங்க்யூ